கேள்விக்கே எங்க மாணவன் பதில் எழுத மாட்டேங்கிறா. ஒருத்த எழுதி வச்சிருக்கிறா தேர்வுல குறிப்பு அப்படின்னு போட்டோன்னு எழுதி வச்சிருந்தா. என்னடா இந்த நாட்டில் அநியாயம் நடக்குது, ஏன்சரே தெரியாத பையன்கிட்ட கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க, ஏன்சர் தெரிஞ்ச டீச்சர்கிட்ட ஏன்சர் பேப்பர் கொடுக்குறாங்கன்னு எழுதி வச்சிருக்கிறான். ஆனால் நீங்கள் ஒன்று சொன்னீங்க பாருங்க, என் சகோதரியை காமிச்சு அவங்க வக்கீல் வந்து அப்படியே தலைமுடியை விரித்து போட்டு ஆடுவாங்கன்னு சொன்னீங்க. தம்பி நான் டீச்சர், பின்னு பின்னுன்னு பின்னி போடுவேன். இல்லை என்ன வந்து பேசிட்டு இருக்கிறீங்க, தயவு செய்து நீங்க மூணு பேரு இந்த கண்ணாடி போட்டிருக்கிறீங்கல்ல, பவருக்கு போட்டிருக்கிற கண்ணாடியை கொஞ்சம் கழட்டி வச்சுட்டு பூத கண்ணாடி போட்டுட்டு இந்த சமூகத்தை கொஞ்சம் எட்டி பாருங்க. இன்னைக்கு இந்த சமூகம் எப்படிங்க இருக்குது, பஸ்ஸில் போனால் பர்சை காணும், பார்க்க அழகா இருந்தால் நர்ஸை காணும், ஆஸ்பத்திரிக்கு போனால் உறுப்பை காணும், ஆலயத்துக்கு போனால் செருப்பை காணும், ஆசிரமத்துக்கு போனா கற்பை காணும். நல்லவனுக்கெல்லாம் தூக்கு, கெட்டவனுக்கெல்லாம் கேக்கு, இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற சமூகம். என்ன வந்து கேட்டுட்டு போறீங்க, அதுலேயே அணித்தலைவர் கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு போனார். இன்னைக்கு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் எப்படி வளர்ச்சி அப்படின்னாரு. நான் பணிவா ஒன்று சொல்லிக்கிறேங்க, ஒரு காலகட்டத்தில் பொண்ணு பார்க்க வருவாங்க, வந்தாங்க. இப்போ என்னையெல்லாம் பொண்ணு பார்க்க வரும்போது நல்லா தலை குனிஞ்சிக்கிட்டு இருந்தேன், அப்படியே குனியிலேன்னு வைங்க, எங்கள் வீட்டு கிளவி இத்தனை ஒரு கூட பூவை தூக்கி என் தலையில் வச்சு தலையை குனி வச்சிருவான். நிமிந்தே அந்த மனுஷனை பார்க்கல, என்னை பெற்றவங்க சொன்னாங்க இதான் இதை உனக்கு பார்த்துருக்கிறது, நாங்கள் நிமிந்து பார்க்கல, இதுதான் உனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைன்னு காமிச்சாங்க. அது மொட்டையோ சொட்டையோ நெட்டையோ குட்டையோ கருப்போ சிகப்போ குண்டோ ஒள்ளியோ சரின்னு தலையாட்டிட்டங்க, தலையாட்டிட்டோம். ஆனால் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அப்படி நடக்குமா? ஒரு புள்ளை பெற்றவங்கிட்ட சொல்கிறான், அப்பா நான் அமெரிக்காவில் இருக்கிற ஒருத்தரை காதலிக்கிறேன். அவங்க அப்பா கேட்டார், அவன் எப்படி உங்கள்கிட்ட சிக்குனா? அந்த புள்ள சொன்னான், நாங்கள் இன்டர்நெட்டில் தேடினோம், ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டோம், ஸ்கைப்பில் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், வாட்ஸ்அப்பில் ரெண்டு மாதமாக காதலிச்சிட்ருக்குறோன்னு சொன்னான். இது உருப்படாத காதல் நினச்சிட்டு அவங்க அப்பா சொன்னார், அப்படியாம்மா அப்போ ஒன்று ஒன்று, ட்விட்டரில் கல்யாணம் பண்ணிக்கோ, ஃப்ளிப்கார்ட்டில் பேபீஸ்க்கு ஆர்டர் கொடுத்துக்கோ, கூகுளில் பேர் தேடு, பிடிச்சிருந்தா வாழு, இல்லைன்னா ஓஎல்எக்ஸில் ஓட்டி விற்றுட்டு போன்ட்டாங்க. இது வளர்ச்சியா? நான் கேட்குறேன், ஏங்கன்னா இது வளர்ச்சியா? இன்னொன்று சொன்னார், ஒரு நகைக்கடைக்காரன் அத்தனையும் கொடுத்தானே, அத்தனையும் அந்த சமூகத்துக்காக கொடுத்தானே, அங்கேங்கன்னா போறீங்க, நான் கொடுக்குறேன்னா என் வீட்டுக்கா இருக்கேன் வீட்டில், அவருக்கு ஒரு கஷ்டம்னு வருது, ஓடி வந்து கையட்டி பிடிக்கிறார், சாந்தி என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில தான் இருக்குது, என் கஷ்டம் நீங்கிறது உன்ற கையில தான் இருக்குது. நான் சொல்றேன், கவலைப்படாதீங்க மாமா, உங்களை நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு கையை பார்க்குற பத்து பவுன் வளையில காண ஆட்டை போட்டு போயிடுறாரு. கழுத்தில் இருக்கிறத கழட்டி கொடுக்குறோம், காதல் இருக்கிறத கழட்டி கொடுக்குறோம், ஆனால் திருப்பி கொடுக்குறீங்களா? டைலாக் பேசுகிறார் என் வீட்டுக்கார், உனக்காக நான் கச்சத்தீவை மீட்பேன், லட்சத்தீவை மீட்பேன். நான் சொன்னேன், அதையெல்லாம் அப்புறம் மீட்டுக்கலா, அடகு கடையில் வச்சிருக்கிறீங்கள, முதல் அதையை மீட்டு கொடுங்கன்னு சொன்னேன். என்னங்க அக்கறை, வீட்டுக்குள்ளேயே அக்கறை வளரலீங்களே. இப்போ குடிச்சிட்டு என் வீட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் உளுந்து கிடந்தான், வாசத் தொளிக்கலான்னு வெளியில் வந்தேன், உளுந்து கிடந்தா பார்த்துட்டு வீட்டுக்குள்ளே போயிட்டேன். 10 மணிக்கு வேலைக்கு போகலான்னு வெளியில் வந்தேன், அப்பவும் விழுந்து கிடக்கிறான், ஒருத்தர் எழுப்பிட்டு இருந்தான். நான் சொன்னேன், அட ரொம்ப நேரமாக கிடக்கிறான்னாட்டுருக்குது, சீக்கிரம் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னேன். அவன் சொன்னான், எனக்கு இவன் ஆறுனே தெரியாதுன்னா, ஏன் ஆறுனே தெரியாதுன்னு அவனை வந்து எழுப்பிட்டுருக்கிறையாடான்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான் பாருங்க ஒரு பதில், இல்லை 10:10 போதை இறங்கலை, எந்த கடையில் சரக்கு வாங்கினாங்கிற தெரிஞ்சுக்கிறக்காக அவனை எழுப்பிட்டுருக்கிறேன்னா. என்னங்க நடக்குது நாட்டில்? நான் கேட்கறேன், ஒருத்தன் தண்ணியை போட்டுட்டு வண்டி ஓட்டிட்டு வந்தான், டிராபிக் போலீஸ் கேட்டார், என்னடா தண்ணியை போட்டுட்டு வண்டி ஓட்டுறையான்னு, இல்லை சாமி பெட்ரோல் போட்டுட்டு தான் வண்டி ஓட்டுறேன்னா, என்னடா எடக்க முடக்க பேசுற, வாய ஊது அப்படின்னாரு. ஓ அப்படின்னு ஊதுனா, என்ன லேசா வாட வருதுன்னாரு, 50 ரூபாய்க்கு அவ்வளவுதான் கிடைக்கும் சாமி,
மறுபடியும் எடக்கு முடக்கா பேசுறியா? பேர் என்னடா? குப்புசாமி. மூட்டை என்னடா மூட்டை? உப்புசாமி. குடிச்சிட்டு தள்ளாடுறைய ஏண்டா? மப்புசாமி. இப்படி செய்யலாமா? தப்புசாமி. என்னங்க நடக்குது? ஆனால் இப்படி எல்லாம் குடிச்சு குடிச்சு குட்டி சேவர் ஆகிறாங்களேன்னு ஒருத்தர் திருத்தோன்னு நினைச்சாரு. அவனை கூப்பிட்டாரு. இங்க பாரு, இன்னையோட உன்னோட பாவத்தை எல்லாம் கழுவுற. தண்ணியில முக்கி முக்கி எடுத்தார் மூணு தடவை. இன்றோடு உன்னுடைய பாவம் எல்லாம் கழுவப்பட்டு விட்டது. உன்னோட பெயரையும் நான் மாத்துறேன். குடிச்சு குடிச்சு குடிக்கார முனியப்பன் வேறு வச்சிருக்கிறீல்ல, அதனால இன்று முதல் உன்னுடைய பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது, சாமுவேல் அப்படின்னார். சத்தியம் பண்ற குடிக்க மாட்டேன். அவன் சத்தியம் பண்ணிட்டு கேட்டான், சாமி டீ குடிச்சுக்கலாங்களா? சாமினா குடிச்சுக்கோ, எத்தனை டீ வேணாலும் குடிச்சுக்கோ, போடா சொல்லிட்டாரு. நேரம் வீட்டுக்கு வந்தா அலமாரிய திறந்தா, பிராந்தி பாட்டில் எடுத்தா, பக்கெட்டி தண்ணியில முக்கி முக்கி எடுத்தா மூணு தடவை. இன்று முதல் உன்னுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்பட்டு விடுகிறது. இன்று முதல் உன்னுடைய பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இன்று முதல் நீ பிராந்தி அல்ல, டீ. என்னங்க நடக்குது? என்னங்க இது? சமூக அக்கறை வளர்ந்திருக்குதுன்னு எப்படிங்க என்னால சொல்ல முடியும்? ஆனாலும் வருத்தம் தாங்கலீங்க. நானும் ஒரு சமூக சேவை செய்யணும்னு குடிச்சிட்டு இருக்கிற ஒருத்தனை பார்த்து போய் கேட்டேன், ஏண்டா அங்கதான் எழுதி போட்டுருக்குதுல்லடா, குடி குடிய கெடுக்கு, குடி பழக்க உடல் நலத்தை கடக்குன்னு எழுதி போட்டிருக்குதுல்லடா, பார்த்துட்டே குடிக்கிற இட பாவீன சொன்னா பாருங்க ஒரு பதில் நச்சுன்னு. கம்முன்னு கிடங்க டீச்சர், நான் குடிச்சு தள்ளாடுறதுனாலதான் கவர்மெண்ட் ஸ்ட்ராங்கா நிக்குது. நாங்க நின்னா கவர்மெண்ட் தள்ளாடுங்கிறா. அதுல வேற ஒண்ணு சொல்றாரு என் தம்பி, அவர் ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, அவர் என்ன வேணாலும் பேச முடியும், நான் இன்னும் சர்வீஸ்ல இருக்கிறேன், நான் அவர் மாதிரி எல்லாம் பேச முடியாதுன்னு சொன்னாரே, அப்ப சுதந்திரமா உங்களால இந்த நாட்டுல பேச முடியலனா இது வளர்ச்சியா இல்ல? இது வளர்ச்சியா நான் கேக்குறேன். என்னங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறீங்க? ஏமாற்றுத்தனங்க. இந்த இன்னைக்கு போலித்தனமும் ஏமாற்றுத்தனமும் இந்த சமூகத்துல நிறைஞ்சு போச்சுங்க. பக்கத்து வீட்டுக்காரன் வந்து ஒரு 5000 கடன் கொடுங்க டீச்சர்னு கேட்டான். நான் சொன்ன கடன் அன்பை முறிக்கின்றா தர முடியாதுன்னு. கொடுத்தா கொடுங்க, குடுக்காட்டி போங்க, எழுத்து வீட்டில் போய் வாங்குறேன்னா. ஆனா அவர் அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டார். அவர்கிட்ட போய் கேட்காதடான, வாங்குறனா இல்லையா? அவன் பாரு சவால் விட்டுட்டு போனானுங்க, 5000 வாங்கி ஆட்டிட்டு வர்றா. இப்போ நீங்கள்லாம் இப்படி விசிறிட்டு இருக்கிறீங்கல்ல, அதே மாதிரி விசிறிட்டு வந்தா கூப்பிட்ட, வாடா வாடா, அறுத்த கைக்கு சுண்ணாம்பு தரமாட்டார். எப்படிடா அவர்கிட்ட வாங்கினேன்னு கேட்ட. வெரி சிம்பிள் டீச்சர், குடும்ப சகிதமா உட்கார்ந்துருந்தாரு. என் குலதெய்வமே நீங்க தான் போய் காலில் விழுந்த, 5000 கொடுத்துட்டாரு. எனக்கு அத்தனை ஆத்திரம் வந்துச்சுங்க, ஏண்டா ஒரு 5000த்துக்காக அவரோட காலில் போய் விழுந்திருக்கிறையே, நீ எல்லாம் ஒரு மானமுள்ள தமிழநாடான்னு கேட்ட. ஒரே வார்த்தை சொன்னா பாருங்க, கம்முனு கிடங்க டீச்சர், 5000 வாங்கறக்கு ஒரு தடவை தானே அவரோட காலில் விழுந்திருக்கிற, அதை திருப்பி என்கிட்ட வாங்கறக்கு எத்தனை தடவை அவர் என்ற கால் உழுக வைக்கிறோம் பாக்குறீங்களான்னு சொல்லி கேட்டா, இது வளர்ச்சியான்னு கேட்கிறேன். ஒரு காலகட்டத்தில் இங்க கடன் கொடுத்தவ மிரட்டுனா, இன்னைக்கு வாங்கினவ மிரட்டிட்டு இருக்கிறான். வாங்கணும் இல்ல, குடுப்பம் இல்ல, ஏன் 5 வருஷம் ஆச்சு தெரியும் இல்ல? இன்னொருத்த வந்து சொல்றா, டே மாப்பிள இதுக்குதான் அன்னைக்கே உங்ககிட்ட நான் சொன்னேன், அவங்கிட்ட கடன் வாங்காதேன்னு. அவன் குடு குடு குடுன்னு கேட்டே நச்சரிப்பாண்டான். என்னங்க நடக்குது? இல்ல என்ன நடக்குது? நீங்க சமூக அக்கறை வளர்க்கணும்னு நானும் தான் நினைச்சேன். கல்யாணமாகி வந்த என் மருமகிட்ட நான் ஒன்று சொன்னேன், அம்மா வீடு சமூக வேற இல்லைம்மா, சமூக அக்கறை வளரோன்னு. அதனால் இந்த வீட்டுக்குன்னு சில வரமுறைகளை நாங்கள் வச்சுருக்குறோம். இது ஒரு குட்டி அரசாங்கம், நாலு ஜன்னல் கம்பிகளுக்கிடையே நடக்கிற ஜனநாயக வீடு. இதில் உன் மாமனார் தான் முதலமைச்சர். அவர் இந்த பொதுத்துறை வெளித்துறை எல்லாம் அவர் பார்த்துக்கிறாரு. நான் துணை முதல்வர். நான் இந்த ஜவுளி நிதி நிர்வாகத்தை எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். என் பையன் அது உம்புருச, அவன் இந்த வருவாய் போக்குவரத்து அவன் பார்த்துக்கிறான். என் பிள்ளை உன் நாத்தனார், அவன் நிர்வாக முடிவெடுக்கிறது. விளையாட்டுத்துறையெல்லாம் அவன் பார்த்துக்கிறாம்மா. உனக்கும் சில பொறுப்புகள் கொடுக்கலான் இருக்கிற, நீ உணவுத்துறையும் பாதுகாப்புத்துறையும் எடுத்துக்கோனே. அவன் ஒரே வார்த்தையில் சொன்னான், அத்தை எனக்கு எதுக்கு அத்தை இத்தனை பெரிய பதவி எல்லாம், எல்லா நிர்வாகத்தையும் நீங்களே செய்யுங்கத்தை, நான் எதிர்கட்சி தலைவராக மட்டும் இருந்துக்கிறேன்ட்டான். வீட்டு சபையவே கலைச்சிட்டுங்களே நானு. இல்லை எதை இதை வச்சுட்டு எப்படிங்க சமூக அக்கறைன்னு சொல்ல முடியும்? எங்கள் அண்ணனாவது ரிட்டையர்ட் ஆகிட்டாருங்க. நான் இன்னும் சர்வீஸில் இருக்கிறேன், இருந்தாலும் எனக்கு பயம் கிடையாதுங்க. விஆர்எஸ் கொடுக்கலான் இருக்கிறேங்க, விஆர்எஸ் கொடுக்கலான் இருக்கிறேன். வகுப்பில் சுதந்திர தினம் வருது,
அந்த சுதந்திர தினவெல்லாம் நம்ம கொண்டாட போறோம்டா, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கோன்னு. ஏன்னா நம்ம ஒற்றுமை இல்லாததுனால தான் அந்நியம் வந்து நம்முடைய நாட்டை ஆட்சி செஞ்சான்டா, எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னு ஒரு சொல்லிட்டு இருந்த ஒருத்த எந்திரிச்சு சொன்ன, நாங்கள்லாம் ஒற்றுமையா இருக்கிறது இருக்கட்டும் டீச்சர், முதல்ல நீங்க டீச்சருக்கு ஒற்றுமையா இருங்கண்ணா. டே நாங்கள்லாம் ஒற்றுமையா இருக்கிறேன்டா, பாரு 10 பேர் சேர்ந்து தான்டா சாப்பிட்றோன. அதெல்லாம் கிடக்கட்டு, இன்னைக்கு காலையில பயாலஜி டீச்சர் வந்தாங்க, செல்லுனா உயிரணுனாங்க, பிசிக்ஸ் டீச்சர் வந்தாங்க, அடுத்து செல்லுனா பேட்டரினாங்க, மேக்ஸ் டீச்சர் வந்தாரு, செல்லுனா வியாபாரம் நாங்க, ஹிஸ்டரி டீச்சர் வந்தாரு, செல்லுனா ஜெயிலுனாங்க, இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, செல்லுனா போன்னு சொல்றீங்க. அஞ்சு பேர் அஞ்சு விதமா சொன்னா நாங்க எதை எடுக்கிறோங்கிற, முதல் நீங்க எல்லாம் கலந்து ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க, நாங்க பைத்தியம் பிடிக்கிறதான்னு கேட்கிறேன். அதனால நான் விஆர்எஸ்ஏ கொடுக்கலான் இருக்கிறேங்க. என்னங்க நடந்துகிட்டு இருக்குது? இதை விடங்க நடுவர் அவர்களே, எங்க அண்ணன் அழகா சொன்னார், கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றேனார். பிச்சை எடுத்து ஒருத்தர் பாட புத்தகம் எல்லாம் வாங்கி கொடுக்கிறாருன்னு சொன்னாரு. அவர் என்ன வாங்கி கொடுக்கறது? எங்க ஊருக்கு வாங்க, ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, 1 பைசா நீங்க செலவு பண்ண வேண்டாம் உங்க பிள்ளையோட படிப்புக்கு. அட்ரஸ் சொல்றதெல்லாம் குறிச்சுக்குங்க. 1 பைசா நீங்க செலவு செய்ய வேண்டாம் அந்த பிள்ளையோட கல்வி செலவுக்கு. சொத்து பத்திரத்தை மட்டும் அடமானம் வச்சுட்டீங்கன்னா போதும் அவங்க கிட்ட. இதுதான் இன்னைக்கு சமூக வளர்ச்சிங்களா நான் கேட்கறேன். இன்னைக்கு குடும்பத்தில் அக்கறை இல்லைங்க, நாட்டில் அக்கறை இல்லைங்க. எப்படி இந்த சமூகம் வளர்ச்சி அடைந்து உள்ளதுன்னு என்னால் சொல்ல முடியும் நடுவர் அவர்களே? இன்றைய சூழல்ல சமூக அக்கறை என்பது குறைந்துள்ளது குறைந்துள்ளது என்று சொல்லி பேச வாய்ப்பு கொடுத்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.